என்னங்க சுத்தமும் தண்ணியே காணோம். அட மேட்டூரோட நம்பி விழுந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஒரு பக்கம். இங்கே வாக்கியில் பாருங்களேன், கொஞ்சம் விழுதுங்க தண்ணியே போயிட்டுருக்கு. நான் கூட இது வழி வழியாக போகணும்னு நினச்சேன். ஆற்றுலையுமே தண்ணி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. ஸோ நம்ம ஆற்ற போய் பார்க்கலாங்க பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போய் தான் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ போணுச்சு. நம்ம போகிறப்ப கூட கொஞ்சம் கம்மியாக தான் போணுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த விளாகில். ஸோ இப்போ எவ்வளோ போகுதுன்னு தெரிலங்க. ஈவன் வாக்கியாலேயே பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க போகுது. ஸோ அந்த கரை கொட்டி போவோம், அதாவது டாப் ஆஃப் த பிளேஸ் வரையும் போவோம். பட் ஆனால் என்னங்க சொல்கிறது, அவ்வளோ கம்மியாக போகுது. மெயினாக இந்த வாக்கியா தண்ணி வந்தால் இது மாதிரி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், மானந்தான் இருட்டிகிட்டு இருக்கோ தவிர டெய்லி ஒரு போட்டு மழையை காணும். சப்போஸ் மழை வந்தாலுமே கொஞ்சம் தாங்க வருது, அதாவது ஒரு 5 நிமிஷம் லைட்டாக ட்ராப் ட்ராப்பாக பெய்யுது, அண்ட் அதுக்கப்புறம் நின்றுதுங்க. ஸோ இதனாலேயே விவசாயிகள் ஆகட்டும், ஸோ மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது. ஸோ இனிமேல் வரத்துக்கு மழை வரத்துக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ கர்நாடகா கேரளாலாம் விட்டு பிரித்து மேய்ஞ்சிருச்சு, நம்ம தமிழ்நாட்டு மட்டும்தான் இந்த பெண்டிங்கில் இருக்குது. ஸோ கூடி சீக்கிரம் வந்துருன்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்பி இருக்கலாம், அது தப்பு கிடையாது இல்லையா, நம்பி நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நம்ம எதுவும் நினச்சிக்க வேணாம், சரி ஓகே டிடியா. ஸோ இங்கிருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங் தாண்டி மேலே வரும். ஸோ தண்ணி எவ்வளோ போகுது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக நேரடியாக உங்களுக்கு போய் காட்டுறேங்க. ஸோ 5 கிலோமீட்டர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரி ஓகேங்க. நான் பாட்டுக்கு டிக்கெட்டும் போக ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனால் இதில் போனால் பக்கம் ஆற்றை பொறுத்தளவுக்கு ரொம்ப அந்த கரை கட்டி போகிறப்ப வியூ பயங்கரமாக இருந்திருக்குல்ல. ஸோ நிறைய வீடியோஸில் பார்த்தேங்க, அந்த மேட்டூர் டேமில் தண்ணி திறந்துறப்ப இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டென்ட் இப்போ பைக் ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி, ஸோ சர்க்கேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, முள் வேறு பிடிச்சிருக்காங்க. வழி இருக்குமா தள்ளியே, வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன் போவோம். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போகிறப்ப நிறைய பேர் அந்த சொருள் போடுறது பேக் பெல்ட்டி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா ரீல்ஸுக்காக நிறைய பேர் அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ டிடிஎஃப் நான் மெயினாக சொல்கிறது அது ஒன்று தான். ஸோ எல்லாமே பார்த்து பத்திரமா இருங்கங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு லைக்கு ஒரு வியூஸுக்காக அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம உயிர் போனால் வருமா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது போகிற வேகத்துக்கு நம்ம டக்குன்னு ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு தண்ணியை பற்றி எல்லாமே தெரிஞ்சவனாக இருந்தால் கூட ஏதோ சரி உயிர் பழைக்கலாம் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எவனே தெரியாதவன் அப்படிங்கிறப்ப எதுவுமே தெரியாதவன் அப்படிங்கிறப்பையும் ஒன்றும் பண்ணவே முடியாதுங்க. ஈவன் அதே போல தான் என்னங்க இது, எங்க இதில் ஆஃப் ரோடுங்க நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இது மாதிரி அந்த சின்ன ரோட்டில் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே போகிறதாங்க ஓவராக இருக்குது, அம்மேங்கோ இதெல்லாம் அழைச்சிக்கிற வண்டியே வராது போலங்க. நான் வந்து பாருங்கள் இதை ஸ்பீடாக போய் காட்டிட்டுங்களா. ஸோ இதுக்காக வந்து சரி ஐயோ பூச்செடி ஒரு தேடி பிச்சு கிச்சு போகலாங்க. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன் இதில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான், அதாவது நம்ம பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இடுப்புலையும் அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் கண்ட்ரோல் பண்ணுதாங்க. பார்த்திங்களா எவ்வளோ க்யூட்டாக போய் காமிச்சுன்னு, கொஞ்சம் கூட தடுமாறக்கூடாது. ஸோ தடுமாறாமல் ஓட்டணுங்க, அதுதாங்க பயங்கரம். ஏய் செல்லம் பைடா ஓட்டிக்கிட்டல. பட் ஆனால் அந்த ஓலை பனைமரம் ஓலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ அடிச்சிருச்சுங்க, சே எதுவும் ஆகியிருக்காதுன்னு நினைக்கிறேன். வா க்யூட்டுங்க, முன்னாடி வியூ பார்க்குறது பயங்கரமாக இருக்கும். நான் அந்த ஆற்றுக்கிட்ட போய் காட்டுறேங்க. ஸோ ஆறு கிட்டத்தட்ட வந்தேறிச்சு, இன்னொரு கொஞ்சம் தூரம் தாங்க, 5 கிலோமீட்டர் கூட வராது போல். சரி ஃபைனலி நான் அந்த ஒரு இடத்த கொண்டு போய் காட்டுறேன். பட் ஆனால் இதுக்கு மேலே கொஞ்சம் ஆஃப் ரோடு நல்லா இருக்குங்க, ஆஃப் ரோடு இல்லை ரோடே நல்லா இருக்குங்க. நம்ம படி சும்மா சல்லுன்னு போகலாம். இதுவே பாருங்கள் 50-53 வேறு லெவலில் இருக்குல்ல. பட் ஆனால் மழை வந்துச்சுன்னு இந்த இடத்துல பயங்கரமாக இருக்குங்க, ஏன்னா ஆல்ரெடி நேச்சுரபுளாக இருக்குது. இந்த காற்று இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் போகிற படிக்குது இல்லையா. ஸோ பயங்கர கூலிங்காக இருக்குங்க, குளூரே எடுத்துக்கும், அந்தளவுக்கு நடுக்கிட்டு தான் போவோம். ஏன்னா மழை தண்ணி ஜில்லுன்னுக்கும் ஏன்னா ஒரு பக்கம் இந்த க்ரீன் ஓரியன்டாக இப்படி வரப்ப நம்ம சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக வருங்க. ஓகேங்க. ஸோ ஃபைனலி நம்ம மெயின் ரோட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க, நிறைய பக்கம் அதில் நம்ம அந்த ஆற்றுக்கு போகலாம். ஸோ இந்த சைடு போய் கட்டுறேன் தங்கங்களா, கொஞ்சம் வழி விட்டால் போயிடுவேன், இதில் கூட போகலாங்க. ஸோ இந்த ரோட்டில் போயிட்டு அந்த ஒரு ஆற்றை நம்ம எட்டி பார்க்கலாம், பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணக்காரங்க போனாங்க, ஒவ்வொரு வீடும் போகிறவங்கள பயங்கரமாக இருக்குது. மேபி அந்த ஃபோட்டோஷூட் அதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், பயங்கரமாக இருக்கும் டிடிஎஃப். வாவ் என்னங்க ஒரே பேட்ஸ்மேன் அடிக்குது, அட கடவுளே
தண்ணி அதிகம் அதிகமாக தாங்க போகுது கொஞ்சம். ஆனால் ஃபஸ்ட்டில் அந்த பாறை ஒன்று ரெண்டு பாறை தெரியாமல் இருக்கும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியுது. அது ஒன்று மட்டும் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கரை கட்டி இதுவரையும் போணுச்சுட்டியோ, ஸோ இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க. ஸோ சேட், நம்ம இறங்கியும் பார்க்க முடியாது, ஏன்னா இது குழி கிடையாதுங்க, வழி கிடையாது, இதில் வழி கிடையாது, குழியும் கிடையாது. ஸோ ஃபைனலி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. சரி ஓகே டிடிஎஃப். ஸோ இதுக்கு மேலே மழை பெஞ்சி மறுபடியும் மேட்டுறனை நம்பி வர தண்ணி திறந்து விடாமல், அதாவது வர தண்ணி திறந்து விட்டால் மட்டும்தான் அதிகமாக வரும். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருவோம் என்னத்தை போயிட்டு. சரி ஓகே டிடிஎஃப், பார்ப்போம், லெட்ஸ் பாய் சில்லுக்குட்டீஸ்.